நான் தாயா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. முக்கியமான விஷயம் வந்திருக்கியா, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், மத்திய சென்னையில் லோட்டஸ் வேட்பாளர் யாருன்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஹைட்டா இருப்பாரு, ஒரு பெரிய தியேட்டருக்கு அவர் குடும்பத்தை சேர்ந்ததான் அந்த தியேட்டர் குடும்பத்தை சேர்ந்தவர், லோட்டஸ் கட்சியில தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு இளைஞர். அவர் வந்து இளைஞரணியிலையும் தலைமை பதவியில் இருந்தவர், அவரே தான். அவர் வந்து செல்வமானவர். அவர் தான் வந்து இம்முறை வந்து மத்திய சென்னையில் லோட்டஸ் வேட்பாளராக களமிறங்குகிறார். அதற்கான பூர்வாங்க பணிகள்லாம் ஏற்கனவே துவங்கி கடகடகடகடகட வேலை செஞ்சுட்டு வராருல்ல. இந்த முக்கியமான அப்டேட் நமக்கு அதில் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மத்திய சென்னையின் லோட்டஸ் வேட்பாளரான அவர் ஹைட்டா இருப்பார்ல, அவர் வந்து கட்சி அலுவலகம், அதாவது கட்சி தேர்தல் அலுவலகம் வந்து ஒன்று திறக்கணும்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் அலுவலகம் திறக்கணும்ல, அது திறக்கிறதுக்காக பல இடங்களில் தேர்வு செய்து ஒரு இடத்த பிக் பண்ணிருக்காரு. அந்த இடத்த பிக் பண்ணோடனே அது சரி நம்ம வந்து அந்த இதில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பூர்வாங்க பணிகள்லாம் மேற்கொள்றதுக்காக யோசிச்சிருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒருவரிடம் இருந்து அந்த இட உரிமையாளருக்கு அழுத்தம் வந்து அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கிறது. லோட்டஸின் தேர்தல் அலுவலகத்தை தடுத்திருக்கிறது அந்த ஒரு சக்தி. ஒரே ஒரு ஃபோன் கால் மூலியமாக அந்த சக்தி தடுத்திருக்கிறது. ஃபோன் கால்னோடனே நீங்கள் வேறு எதாவது யோசிக்கலாம், யார் அப்படின்னா சூரிய கட்சி முகாமில் வேட்பாளராக வரக்கூடிய வர இருக்கிற அவரே தான். யார், எது வேணாலும் மாறலாம், வேட்பாளர் மாறாது அப்படின்ட்டு மாறா அப்படின்னு நீங்கள் சொன்னால் யார் தயவுல இருக்காருன்னு நீங்கள் அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. அவர் வந்து அவரோட அரசியல் பரம்பரையில் அவர் இருக்கக்கூடியவர், அவரே தான். அவர் தான் வந்து அழுத்தத்தை கொடுத்திருப்பதாக ஒரு புலம்பல் லோட்டஸ் சைடிலிருந்து. அப்படியே என்னங்க, அவர் இடத்த தானே கொடுத்தாரு, ஒரு தேர்தல் தானே ஆரம்பித்தோம், அது கூட வாங்க அப்படின்ட்டு லோட்டஸ் சைடில் வந்து என்னங்க இடத்தெல்லாம் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு இடத்த மாற்று இடத்த தேட வச்சுட்டாங்க லோட்டஸை. சூரிய கட்சியே இப்படி லோட்டஸோட இடத்தெல்லாம் தடுக்குது அப்படின்ட்டு பொதுவாக இருக்கிறவங்க அந்த அக்கம்பக்கத்தை சுற்று வட்டார வகையில் இருக்கிறவங்களாம் என்னங்க அவங்க எதுக்குங்க இப்படி தடுக்கிறாங்க, பயமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் சூரியகிரி தரப்பில் வேதநாயகன்னா தான் பயம் அப்படின்ட்டு இவங்க மாற்றி சொல்கிறாங்க. எங்களுக்குலாம் அவங்கள பார்த்து வேலை, அவங்களுக்கு தான் எங்களை பார்த்து பயம்னு சூரியகிரி தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஒரு பதில் கேள்வி போடுறனால ஒரே ஒரு தக்காஃபாராக போயிட்டுருக்கு மத்திய சென்னையில். மத்திய சென்னையில் இந்த சம்பவத்தின் மூலம் இப்போதே லோட்டஸ் வர்சஸ் சூரிய கட்சி யுத்தம் துவங்கியது அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு. சீனில் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க இல்லாமல் போவாங்களாம், அதெல்லாம் வேறு. இப்போவே சீனில் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்ற டாக் வந்துருச்சு மத்திய சென்னையில். இதுதான் முதல் விஷயம். மத்திய சென்னை தலைவரத்தை பார்த்தோம்ல, அப்படியே இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான நபர் தமிழக லோட்டஸுக்கு ஒட்டுமொத்த அந்த மேற்பார்வை பொறுப்பையும் ஏற்றிருக்கக்கூடிய தேசிய நம்பர் டூ முக்கிய புள்ளி, கட்சி அமைப்பில் லோட்டஸில் நம்பர் டூ முக்கிய புள்ளி யார், வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். அவர்தான் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கூட்டணிக்கான ஆப்ரேஷன்லாம் பேக்டோர்ல அவர் தான், பேக் எண்ட்ல அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. முக்கிய அப்சர்வரா இருந்து அப்சர்வர்ஸுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து வருகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்ததுலதான் முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கிறது. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இரு பெரும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி எழுந்திருக்கிறது அப்படின்ட்டு நிர்வாகிகளிடம் வந்து ஓப்பனாக அவர் பேசியது வந்து நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஓரளவுக்கு லைட்டான கிளாரிட்டியை கொடுத்துருக்கு. ஓகே, கிடையாது தான் கூட்டணி, கிடையாது தான் அப்படின்ற கிளாரிட்டியை கொடுத்துருக்கு. அவங்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அதாவது ஒரு முக்கியமான கட்சி, அதாவது அந்த இலை கட்சி கூட கூட்டணி இல்லைன்றதான் இப்படி சொல்கிறாரோ அப்படின்ட்டு எல்லாரும் அவங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க.
என்னடா அது இப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அடுத்தது முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய கட்சி இந்த இலக்கட்சி இவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றா தேவை எழுந்திருக்கிறது தமிழகத்தில். மீண்டும் அவர்களுக்கு மாற்று சக்திக்கான ஒரு எழுச்சி வந்து மக்கள் மத்தியில வந்திருக்கு. யாருன்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. மறுபக்கத்துல பார்த்தா லோட்டஸும் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. இந்த தேர்தல் நேரத்துல மிக அத்தியாவசியமான ஒன்று கட்சிகளுக்கு என்றால் அது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை ஊட்டும் வகையில அவர் வந்து லோட்டஸ் நிர்வாகிகள் முக்கியமா தேர்தல் பொறுப்பாளர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் பண்றாங்களா அவங்க கிட்டே டைரக்டா வந்து வளர்ந்துட்டு இருக்குதுன்னு ஓப்பனா அக்னாலஜ்மெண்ட் சொல்லி பாராட்டியிருக்காரு. அவர் பாராட்டியது நிர்வாகிகளுக்கு ஒரே குதூகலமாயி குஷியில இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஜோஷ் அப்படின்னு கேட்டவொடனே ஹை சார் அப்படின்னு வரும்ல அது மாதிரி ஹை சார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஐ அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க யோசிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் இப்போதைய நிலைமையில் லோட்டஸின் தலைமை தேசிய தலைமை ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஃப்ரம் த டாப் பிராஸ் ஆஃப் லோட்டஸ் கட்சி. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் ரெண்டு சொல்லிட்டோம். அடுத்த விஷயத்த சொல்லிடுவோமோ? நேத்தி நம்ம சொல்லியிருந்தோம், நேத்தி நம்ம எபிசோடு முடியும் போது நம்ம ஃபோன் கால் முடியும் போது சொல்லியிருந்தோம். மதுரை ஏஜென்ட் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அக்கா கிட்ட சொல்லியிருந்தோம். நீங்க கேட்டீங்களா அது? நாளை ஒரு முக்கிய தகவல், லோட்டஸ் இலை கூட்டணி முறிந்த அடுத்த மறு கணமே நடக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் அப்படின்ட்டு நாளை சொல்றேன் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்த இப்ப பிரேக் பண்ணிடலாமா? பண்ணுங்களேன், பிரேக் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, லோட்டஸுடன் கூட்டணி இல்லை என இலை கட்சி முடிவெடுத்து விட்ட நிலையில், கூட்டணி இல்லை என லோட்டஸும் முடிவெடுத்து விட்டால் மறுகணமே இலை கட்சியிலிருந்து லோட்டஸுக்கு தாவ மாஜிக்கள் தயார் நிலையில் இருக்காங்க. மாஜிக்கள், மாஜி எம்எல்ஏக்களா? மாஜி எம்எல்ஏக்கள் இல்ல, மாஜி அமைச்சர்களே. என்ன அப்படின்னா, இலை கட்சியில பல மாஜி அமைச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா அது முன்னாள் நல்ல முன்னாள் ரொம்ப ரொம்ப முன்னாள் அப்படின்லாம் கூட எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் டேர்ம் மட்டும் இல்லை, பல டேர்ம்ல சேர்ந்தவங்க அவங்க அங்கதான் லோட்டஸ் அங்கதான் வந்து இலைக்கட்சியில பலருக்கு வந்து அமைச்சர் பதவி சான்ஸ் கிடைச்சிருக்கும்ல, அங்கெல்லாம் பலரும் அமைச்சராக இருந்திருக்காங்க. அங்கதான் இலக்கட்சியில வந்து பல மாஜிக்களுக்கு அமைச்சராக சான்ஸ் கொடுத்துச்சு. அந்த எல்லா மாஜிக்களுக்கும் தான் அவங்கெல்லாம் தான் பலர் வந்து அதுல பலர் கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 பேர் கிட்ட வந்து லோட்டஸுடன் தொடர்பில் இருக்கீங்கன்றது இப்பவே இப்பவே நம்ம பேசி கொண்டிருக்க நேரத்தில் வந்து தொடர்பில் இருக்காங்க. ஆன் ஒரு ஃபோன் கால் அடிச்சா பிக் பண்ணுற நிலைமையில ரொம்ப எப்போ வேணால் வர தயார். நீங்கள் சொன்னால் வந்துடுறோம் ஜி, நம்ம தானே, நம்ம நாங்கள் வராங்க எப்போ வரப்போறோம் ஜி அப்படின்ட்டு, இதோ வந்துடுறேன் ஜி அப்படின்னு சொன்னால் ஓலா கேப் போட்டுருவேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்போ வேணாலும் லோட்டஸில் இணையலாம். இதற்கு துவக்கம் ஒரு மாஜி எம்எல்ஏ மூலமாக இருக்கும். ஒரு வேலை கூட்டணி இல்லை என தெரிந்து இதற்கு ஆனால் அந்த முட்டுக்கட்டை இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் வேணாம் இருங்க, எங்களுக்கு அவங்க நண்பர்களாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள படைச்சிக்க விரும்பாமல் இருக்கக்கூடிய லோட்டஸ் கட்சி தலைமை தேசிய தலைமை அவங்க தான் வந்து நீங்கள் இருங்கப்பா இருங்க, உங்கள் கட்சியும் கூட ஃப்ரெண்டாக கூட வரலாம் அப்படின்ட்டு அவங்கள படைச்சிக்கூடாது. எங்களுக்கு ஒரே எதிரி சூரிய கட்சி, இவங்க எதிரி கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்களும் எதிரிகள் சேர்ந்தால் எதிர்முனைக்கு போனால் காலங்கள் மாறினால் காட்சிகளும் மாறும், கட்சிகளும் மாறலாம் அப்படின்ற மாதிரி இவர்களும் கட்சிகள் மாறலாம்னு தயாராயிட்டாங்க. இதை விட சொல்றதுக்கு என்ன, ஜம்பிங் ஜப்பாங்க ஜம்பிங் ஜப்பாங்க ஜம்பிங் ஜப்பாங்க கிளி கிளியா அப்படின்ட்டு ஜம்பிங் நடக்க போகுது. யாருக்கு கிளி? வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு பப்ளிசிட்டி வேணும், நான் முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சா கொலையை தடுத்து பாருங்க, உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். என்னது, எனக்கு பப்ளிசிட்டியா? நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.